தரம் என்றால் என்ன? தரமான மனிதனாக மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக அற்புதமாக தரத்திற்கான ஒரு டெஃபினிஷன் இங்கே கொடுக்கப்பட்டது. அது என்னன்னா, ஏது ஒன்று நிரந்தரமாக இருக்கின்றதோ அதைத்தானே நாம் இங்கே ஒரு பொருட்களிலே கூட குவாலிட்டி என்று அழைக்கின்றோம். ஒரு பொருள் 10 நாளைக்கு வருது, ஆனால் அதே பொருள் இன்னொருத்தன் விற்கிறான், அவன் வந்து 1 இயர் கூட வரும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணினாலும் பூவோ பொண்ணாக்கோ அப்படின்னு எல்லாம் இல்லை, நாம் எவ்வளோ ரொபாஸ்டிக்காக ஒரு ரெக்டு கண்டிஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணினாலும் அது வந்து தன்னுடைய தரத்தை இழக்காம, அதனுடைய தனிய தன்மையை இழக்காம நீண்ட நாள் உழைச்சது அப்படின்னு சொன்னால் அதுதானே தரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ ஒரு சின்னதாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே அது தன்னுடைய குவாலிட்டியை, தன்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை இழந்துடுச்சுன்னா, தன்னுடைய தன்மையை அது இழந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது தரம் இல்லாத பொருள் என்று நாம் ஒப்புக்கொள்ளுகின்றோம். அப்போ எப்பேற்பட்ட சூழலிலும் தன்னுடைய அந்த தன்மையை இழக்காமல் இருக்கும் ஒரு பொருளைத்தான் நாம் அதை தரமானது என்று நாம் கூறுகின்றோம். அப்போது தரம் என்றாலே தன்மையை இழக்காததாக இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்லப்பட்டது இங்கே, ஹரிச்சந்திரன் வாய்மை சொல்வதில் தரமானவன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. தரத்திற்கு வாய்மைக்கு தரமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுன்னா ஹரிச்சந்திரன் தவிர யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சூழல்கள் எத்தகையதாயினும் தன் தன்மையை அவன் இழக்கவில்லை, ஆதலால் அவன் தரமானவனாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஓகேவா? சரி, இப்போ ஒரு மனுஷனாக இருக்கின்றவன் தான் எப்படி இருக்க வேண்டும், என்ன தன்மையில் இருந்தா அது வந்து ஒரு முழுமையான தரம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ ஹரிச்சந்திரன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் தரமானதாங்க? அப்போ அது அதுதான் தரம்னு இன்னைக்கு டெஃபினிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னா, அப்படி இல்லை. ஒரு தன்மை அது நிரந்தரமாக இருக்க முடியும்னா அது எந்த தன்மை இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. இந்த உலகத்தில் நிரந்தரமான வஸ்து ஒன்றை கண்டுபிடிக்கணும். எது நிரந்தரமானதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிரந்தரமான ஒரு அனுபவத்தை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் நிரந்தரமானது, அது ஆத்மஸ்வரூபம் கிருஷ்ணன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, கிருஷ்ணன் ஒருவனே நிரந்தரமானவன். அப்போது தரமான வஸ்து ஒன்று இருக்குன்னா அது ஆத்மஸ்வரூபம் மட்டுமே, ஆத்ம வஸ்து மட்டுமே. சரி, ஓகே. இப்போ நான் வந்து எப்படி தரமானதாக மாறுறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும்போது, அந்த ஆத்ம வஸ்துவாக நீ ஆகும்போது நீயும் தரமானவனாக மாறிவிடுவாய் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இப்போ இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, ஆத்ம வஸ்துன்னா என்ன, ஆத்ம வஸ்துவாக மாறுறதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடுது. அதுக்கு நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு நான் இன்னொரு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். மகிழ்ச்சி ஆனந்தம் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கலாமே. உனக்கு சந்தோஷங்கிறது நிரந்தரமாக இருந்தது அப்படின்னா அவனை வந்து கண்டிப்பாக தரமானவன் சொல்லிடலாம் இல்லையா? எந்த உணர்வு வேணால் நிரந்தரமாக இருந்ததுன்னா, துக்கமே வந்து நிரந்தரமாக ஒருத்தன் இருந்தான்னா அவன் தரமானவன் சொல்லலாம். ஏன்னா அவனுடைய தன்மை மாற்றிக்கவே வேண்டாண்டா, அவனை நம்பலாண்டா, அவன் தன்மையை மாற்றவே மாட்டான், அவன் இப்படித்தான். ஸோ ஹீஸ் குவாலிட்டி இன் க்ரைங் அப்படின்னு சொல்லிட்டு அழுவதில் அவனை விட ஒரு குவாலிட்டியான ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு உணர்வு நிரந்தரமாக நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்னா, அப்போது கண்டிப்பாக நம்ம குவாலிட்டியான ஒரு மேனாக மாறிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா? அப்போது எந்த உணர்வை வச்சுக்கிறது? மகிழ்ச்சி, சந்தோஷத்தை வச்சுக்கலாமே, அதுதான் எல்லாருக்கும் பிடிச்சது தானே, எல்லாருக்கும் வேண்டியது அதுதானே, அதனால் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா, அந்த சந்தோஷத்துக்கு நீ எதை தேடுற அப்படிங்கிறத பொறுத்து அமையும். நிரந்தரம் இல்லாத ஒரு வஸ்துவை கையில் எடுத்துக்கொண்டு அதை நம்பி நான் வந்து ஆனந்தப்படுவேன் அப்படிங்கிறேன், அதாவது பணத்தை சம்பாதித்து ஆனந்தப்படுவேன், அல்லது புகழை சம்பாதித்து ஆனந்தப்படுவேன், அல்லது ஏதோ ஒன்றை வந்து சம்பாதித்து நான் ஆனந்தப்படுவேன் அப்படின்னு நீ ஆரம்பிக்கும் போது, நீ அந்த பணம் புகழ் இதெல்லாமே வந்து நிரந்தரமா இல்லாத ஒரு விஷயமா போயிடுது. ஸோ நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்பி நான் பெர்மனண்டாக ஆனந்தமாக போய்விடுவேன் என்று நீ முயற்சிக்கும் முயற்சி வீண்பட்டு போகின்றது. ஆனால்
நிரந்தரமான வஸ்து ஒன்றை கண்டுபிடித்து பிறகு நீ அதை நம்பி நீ மகிழ்ச்சியை மேற்கொள்ள முடியுமே ஆனால் கண்டிப்பாக அது நிலைக்க முடியும் அப்படின்னு வந்துருது. அப்ப அது என்னதுன்னா உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணா தான். அப்ப கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணன் யார் என்று முழுமையாக புரிந்து கொண்டு அந்த கிருஷ்ண உணர்விலே நீ திளைக்க முடியுமே ஆனால் அப்போது வந்து அது நிரந்தரமான வஸ்து, அந்த உணர்வும் கூட உனக்கு நிரந்தரமாக தங்கிவிடுகிறது. அப்ப ஆனந்தம் உனக்கு நிரந்தரமாக இருந்து விடுகிறது. இதை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வி. கிருஷ்ண உணர்வு தான் தரமான ஒரு மனிதனை உருவாக்குகின்றது. எவன் ஒருவன் முழுமையான கிருஷ்ண உணர்விலேயே இருக்கின்றானோ, அப்படின்னா கிருஷ்ணனாகவே இருக்கின்றானோ, அவன் மட்டுமே தரமானவன் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. சரி, இந்த தரமான ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்னு இல்லைங்க. ஈ இரும்பு முதல் யானை வரும் உயிரினங்கள் ஆகட்டும், அல்லது அக்ரிணை பொருட்களான விஷத்திலிருந்து அமிர்தமாகட்டும், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், அத்தனையும் கிருஷ்ணனே என்றால் அத்தனையும் சரிநிகர் சமானமாக தரம் வாய்ந்ததே. இவ்வுலகில் தரம் தாழ்ந்த வஸ்து எதுவுமே கிடையாது, அத்தனையும் உயர்தர தரம் வாய்ந்ததாகவே இருக்கின்றது என்ற ஒரு உண்மையை எவன் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அப்போது அவன் கிருஷ்ண உணர்வுக்குள் செல்லுகின்றான், அவன் தரமானவனாக மாறுகின்றான் என்று வருகின்றது. சரியா? என்ன சொல்றீங்க? எல்லாமே வந்து தரமானதுன்னா புரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா ஒன்னும் சிரமம் வேணாம், இதுல புரிஞ்சுக்கிறதுல ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆத்மா அப்படின்னா அந்த கிருஷ்ணன் நீ புரிஞ்சுக்கிட்ட, கிருஷ்ண உணர்வை நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிருஷ்ண யாருன்னு புரிஞ்சுக்கணும். சரி, கிருஷ்ண யாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா, அந்த கிருஷ்ணனுடைய அன்பு எத்தகையதுன்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனுடைய அன்பு நிரந்தரமானது, அந்த அன்பு தரும் மகிழ்ச்சி நிரந்தரமானது. ஆனால் அந்த கிருஷ்ணன் அன்போடு நம்மிடையே சேஷ்டை செய்ய வருகின்றான், விளையாட வருகின்றான் என்ற உண்மையையும் நீ புரிந்து கொள்ள முடியுமே ஆனால் தரம் தாழ்ந்த வஸ்துக்களாக அவன் வந்துவதை கண்டு அதை தரம் தாழ்ந்த வஸ்து என்று நாம் எண்ணிவிட மாட்டோம். அவன் நம்மோடு லீலை செய்வதற்காக தரம் தாழ்ந்த வஸ்து போன்று வருகின்றான், உண்மையில் அவன் தரம் தாழவில்லை. அப்போ இவ்வுலகத்தில் எல்லாமே உயர்தர ரகமான ஒரு தரம் வாய்ந்ததுன்ற ஒரு ஃபீலிங்கோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாமே, இப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னா ஒரு சந்தோஷம், எல்லாமே குவாலிட்டியா இருந்தா இப்ப பெர்மனண்டா எவ்வளவு பெரிய பிளிஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மண்ணும் பொண்ணும் வந்து ஒன்னா? மண்ணும் பொண்ணு குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். மண்ணிலையும் பொண்ணுலையும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத எப்படி பார்க்கணும், இல்லைங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறதான் மேட்ரு. தரம் வாய்ந்த மனிதன் எப்படி பார்க்கின்றான்? வெறும் மாயலீலைக்காக கண்ணன் இப்பேற்பட்ட ஒரு உயர் மற்றும் தாழ்ந்த ரகங்களோடு கூடிய வேஷங்களை அவன் புனைந்திருந்தாலும் கூட உண்மையில் என் கண்ணனே அல்லவா இந்த வேஷங்களில் வந்திருக்கின்றான் என்ற உணர்வில் எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவன் தரம் வாய்ந்தவன். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகும். நீங்க வந்து என்னங்க சொல்றீங்க, தங்கமும் வந்து மண்ணும் வந்து ஒன்னாக்கும், அது எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னா, நீ பெர்மனண்ட்டை விட்டுட்டு நீ கண்ணில் வந்து அந்த தெய்வீக கண் கொடுத்தான் இல்லையா, விஸ்வரூபன் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்க்கும்போது ஆத்ம வஸ்துவையும் கண்ணுக்கு தெரியணும், அந்த ஆத்ம வஸ்து போட்டிருக்கிற வேஷமும் கண்ணுக்கு தெரியணும், அப்போதான் நீ முழுமையாக பார்க்குறேன்னு அர்த்தம். கண்ணனையும் தெரியணும், கண்ணை போட்டிருக்கிற வேஷமும் தெரியணும், அப்போதான் முழுசாக நீ பார்க்குறேன்னு அர்த்தம். ஆனால் அந்த அர்ஜுனனுக்கு அந்த ஞானம் இல்லாததுனால அவன் கண்ணுக்கு கண்ணை போட்டிருக்கிற வேஷம் அப்படின்னா என்ன, தங்கமாகவும் கண்ணன் தான் வேஷம் போட்டு வர்றான், மண்ணாகவும் கண்ணன் தான் வேஷம் போட்டு வர்றான். அப்போ நீ ஆத்ம வஸ்துவை பார்க்காம பார்க்கும்போது தங்கம் தனியா தெரியும், மண்ணு தனியா தெரியும், ரெண்டு வேற வேற தான் தெரியும், உயர்வு தாழ்வு கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம் நமக்கு ஞானம் வந்துருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஞானி எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, கண்ணனே தான் இப்போது தங்கமாய் வந்திருக்கின்றான், கண்ணனே தான் மண்ணாய் வந்திருக்கின்றான் என்று அவன் பார்க்கும்போது அது எதற்காக, என்னை மகிழ்விப்பதற்காக, என்னிடம் லீலை புரிவதற்காக, என்னை மெருகேற்றி ஞானி ஆக்குவதற்காக வந்திருக்கின்றான் என்றும் புரியும் போது அவன் அன்பை காண்கின்றான்.
அந்த ஆத்மவஸ்துவின் அன்பை காணும் போது அது நிரந்தரமான விஷயமாக இருக்கின்றது. அவன் அனுபவிப்பதும் கூட அந்த அன்பைத்தானே தவிர அந்த பொண்ணையோ மண்ணையோ தவிர அல்ல. ஆனா மண்ணையும் பொண்ணும் இல்லாமே கண்ணன் அனுபவிக்க முடியாது. சோ ஐ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் தி மண் அண்ட் பொண்ணு. ஏன்னா இது வழியா தானே என் கண்ணனையே நான் அனுபவிக்கிறேன். அதனால இது வந்து மட்டமானது கிடையாது, இது உயர்தரமானது தான். ஆனா நான் என்ன அனுபவிக்கிறேன்னா அவனுடைய அன்பைத்தான் அனுபவிக்கிறேன். அவன் அன்பு அனுபவிக்கிறதுக்கு எதுக்கடா நீ வந்து பொண்ணையும் மண்ணையும் எடுக்கிற அப்படின்னா, எனக்கு இதன் வழியாகத்தானே அவன் அன்பே எனக்கு புரியுது. கிருஷ்ணன் லீலை செய்யும் போதுதானே அவன் அன்பை பார்த்து பார்த்து மெய்மறத்து சிலிர்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அவன் ஆடுற ஆட்டத்தை ஆத்மஸ்வரூபத்தோடு பார்க்கும் போது அல்லவா, ஐயோ எத்தனை அன்பின் முகதியிலேயே ஒரு கொரோனா வைரஸாக வந்து இத்தனை பேருக்கு நன்மை செய்கின்றான். என்ன நடந்தாலும் ஆத்மஸ்வரூபத்தோட பார்த்தாதானங்க அனுபவிக்க முடியுது. ஸோ நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே என்னால் எப்போ அனுபவிக்க முடியுதுன்னா பெர்மனண்டான நிரந்தர வஸ்துவான என் கண்ணனை ஆத்மஸ்வரூபத்தோடு சேர்ந்து பார்க்கும் போது மட்டும்தான், தரத்தோடு பார்க்கும் போது மட்டும்தான் என்னால் அதை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அனுபவிக்க முடிகின்றது என்று நான் பார்க்க முடிகிறது. ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கோம். தரம் வாய்ந்தவனாக நான் மாற என்ன செய்ய வேண்டும்? முதலில் தரம் என்றால் நிரந்தரம் என்று புரிந்துகொள். நிரந்தரம் எது என்று புரிந்துகொள். அந்த நிரந்தரத்தை மனதில் ஓல்லளவு மாறாமல் மறக்காமல் நீ வாழ்ந்து விடுவாயேயானால் நீ தரமானவனாக மாறிவிடுகின்றாய் என்ற அர்த்தம். அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் ஒரு நொடியும் முன்னால் திளைக்க முடியுமேயானால் நீ தரமானவன். ஏனென்றால் நீ தரம் தாழ்ந்தவனாக இருந்தாலும் தரமான வஸ்துவோடு ஒட்டி கொண்டாய் அல்லவா, ஆதலால் நீயும் தரமானவனாக மாறிவிடுகின்றாய். எனவே இது மிகச் சுலபமான வழி. சோ ஆத்மா நிரந்தரம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிரந்தரம் எத்தனை அன்பு கொண்டு இத்தேற்பட்ட வேஷங்கள் லீலைகள் புரிவதற்காக விளையாடுகின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டில் ஒவ்வொரு நொடியையும் உன்னால் நிரந்தரமாக ரசிக்க முடிகிறது. காரணம் அத்தனையும் சமமாக உயர்தரமான விஷயமாக அங்கே இருக்கின்றது. அதனால் அத்தனையும் நமக்கு ரசனையாக மாறிவிடுகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லன் வேஷத்தை கூட நீங்க வந்து ஒரு ஹீரோ வேஷத்தை எப்படி அனுபவிக்கிறீங்களோ அப்படி அனுபவிக்க முடியும். ஏனென்றால் இது கிருஷ்ண லீலா என்ற ஒரு முழுமையான புரிதல் நமக்கு வந்து விடும் போது. ஸோ ஒரு பதிவிரதையை நீங்கள் பார்க்கும் போது ஏற்படும் உணர்வும் சரி, ஒரு ப்ராஸ்டியூட்டை பார்க்கும் போது ஏற்படும் உணர்வும் சரி, உங்களுக்கு எல்லளவும் உங்கள் ஆனந்தத்தில் குறையில்லாமல் இருக்கும் அப்படின்னா, எந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்க இருக்கிறதா இல்லையா அப்படின்னா இருக்கு இல்லை. தரமான மனிதனுக்கு இல்லவே இல்லை, ஆனாலும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை அவன் அனுபவிக்கின்றான். தரம் இல்லாத மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் மட்டும்தான் இருக்கின்றது. ஆதலால் அவன் நிரந்தரமாக சுகத்தை அனுபவிக்க முடிவதில்லை. ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, எது நிரந்தரமோ அதுதான் தரம் என்பது தீர்மானமான முடிவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தரம் எப்படி தாழ்கிறது என்று இங்கே டிஸ்கஸ் செய்தோம். என்ன செய்தோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடி வந்து தரமானதுன்னு வச்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா அதுல அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது தரம் தாழ்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம். ஆக்சுவலா வந்து அதனுடைய தரம் தாழலை. ஏன்னா கண்ணாடி கண்ணாடியா தானே இருக்கு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதன் மேல படிஞ்சிருக்கிற அந்த அழுக்கை வந்து அப்படி தொடச்சிட்ட அப்படின்னு சொன்னா அது எப்பயுமே வந்து தரமா தான் இருக்கு. இப்ப தரமா உனக்கு தெரிய போகுது. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் தரத்தை நீ தரம் இல்லாததுன்னு நினைச்சுக்கிட்ட, இப்ப நீ தரம்னு நீ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அழுக்க எடுக்கிறதுக்காக கூட நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்றேன். நீங்க எந்த அழுக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். எல்லாமே கண்ணன் தானே, கண்ணன் போட்டிருக்கிற வேஷம் தானே. அந்த வேஷம் எல்லாம் வந்து அது எதுவுமே நீங்க வந்து கிளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா என்ன கிளீன் பண்ணணும், எது இந்த இடத்துல அழுக்குன்னு நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அழுக்கு அப்படின்னு பேருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணனை மறத்தல். கிருஷ்ணன் நிரந்தரமானவன், அவன் போட்டுள்ள வேஷம்தான் இந்த பிரபஞ்சம் என்பதை மறத்தல். இதுக்கு பேர் தான் அழுக்கு. இட்ஸ் ஆல் வாட் யூ நீடுன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் ஆஃப் வாட் இஸ் ரியாலிட்டி. அதாவது உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா, அதுதான் கிளீன் பண்றது. ஏதோ கிளீன் பண்றது அழுக்கு அப்படின்னா நீங்க என்னமோ கஷ்டப்பட்டு அதுக்கு உண்டான ஏதோ ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ஆசிட்லாம் போட்டு உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கணுமா? ஒரு பிசிக்கல் எஃபோர்ட்டும் உங்களுக்கு தேவையில்லைங்க. இதுக்காக நீங்கள் எந்த விதமான ஒரு பெருசான ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆல் வாட் யூ நீட் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் இன் யுவர் ஹார்ட் பிரெயின். உங்கள் புத்தியில் உங்கள் மனசில் ஒரு சின்ன புரிதல் ஏற்பட வேண்டும். இதைத்தான் நீங்கள் அழுக்கை நீக்குவது என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர,
வேற இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தங்க சாக்கடையில இருக்கட்டும், ஆனா தங்க சாக்கடையை நீக்கிட்டு தான் நீங்க தங்கத்தை பார்த்து அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அங்கே சாக்கடையா இருப்பதும் என் கண்ணன் தான், தங்கமா இருப்பதும் என் கண்ணன் தான் என்று முழுமையாக புரிந்து கொண்டு இரண்டையும் அற்புதமாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதை நீக்கிட்டு தான் அனுபவிக்கணும்னு கூட அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஞானதேவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஏன்னா ஆதிசங்கரர் கான்செப்ட்ல என்கிட்ட நிறைய பேர் சண்டை போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மாயையை நீக்கிவிட்டு அழுக்கை நீக்கிவிட்டு அப்படின்னா மாயையே நீக்கிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியும். யார் சொன்னது? ஞானதேவர் அடிச்சு பேசுறாரு, டே மாயா இஸ் கெனாட் பி, அதாவது ஆத்மஸ்வரூபத்தை விட்டு மாயை உன்னால நீக்க முடியாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபமே அல்லவா மாயையாக இருக்கின்றது. ஆல் வாட் யூ நீட் இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கோ மாயையா இருப்பதும் அந்த ஆத்மஸ்வரூபமேன்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல நீ என்னத்த நீக்க போற? ஒன்னும் நீக்க தேவையில்லை. ஆத்ம வஸ்து எது, அனாத்ம வஸ்து எது என்று கண்டறிந்து அனாத்ம வஸ்துக்களை நீக்கிவிட்டு பின் ஆத்ம வஸ்துவை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கிடையாது, அனாத்ம வஸ்துவா இருப்பதும் ஆத்ம வஸ்துவேன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நீ எந்ததையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனையும் அவன்தான் என்று முழுமையான தெளிவும் புரிதலும் ஏற்பட்டால் உன் மனதிலே இருக்கின்ற அழுக்குகளை நீ நீக்கிவிட்டா என்ற அர்த்தமே தவிர வேறு மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்ல நினைத்தது மறந்தது, அதனால் சொல்லிவிட்டேன். கன்க்ளூஷனா இன்னொரு வரி சொல்லிடுறேன். தரம் என்றால் நிறந்தரம் எதுவோ அதுவே தரம் ஆகும். நிறந்தரம் எது என்றால் அது கண்ணன் மாத்திரமே. எனவே கிருஷ்ண உணர்வில் எவன் ஒருவன் முழுமையாக திளைக்கின்றானோ அவனால் மட்டும்தான் தரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது எனது இறுதியான பதில்.